எதுல பண்ணா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும்ன்றதை நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். இதை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான கடன் பிரச்சனையில இருந்து நீங்க நிவர்த்தி ஆகக்கூடிய பலன் நம்ம சொல்ல போறாங்க. அது ஓரை, அது நீங்க சொன்ன மாதிரி கிழமை, கிழமை எல்லாம் கலந்து. ஓகே, இப்போ கல்கையில கடன் எல்லாம் மனிதன் கிடையாது. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு கடன் இருக்கிறவங்க தான் பணக்காரன்னு சொல்லுவேன். ஒரு தைரியமா வாங்கக்கூடியவங்க வந்து கடன் இருக்கிறவங்க தான். உண்மையை சொல்ல போனா இல்ல இல்ல உண்மை அதுவும் இருக்கு. கடன் இல்லா மனிதன் கண்டிப்பா நோய் இல்லாமல் இருக்கு, நோயோட தான் இருப்பான். ஒரு பல ஒரு சாஸ்திர ரீதியா கொஞ்சமாவது கடன் பட்டா நோயிலிருந்து விடுபட்டுருவாங்க. ஓகே, கடன்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம ஆடம்பரத்துக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி அதுக்கு நம்ம வேலைக்கும் போகாம நான் கடனை வாங்கி குடிக்கிறேன், நான் வந்து வெட்டியா செலவு பண்றேன், நான் வந்து தேவையில்லாத விலைய செலவு பண்றேன்னா கண்டிப்பா அதுல மாட்டிக்குவாங்க. சுபக்கடன் நம்ம சுபக்கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த வேலைக்கு தகுந்த எப்பவுமே வந்து அகலக்கால் வைக்க கூடாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளால வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய திறமை இருக்கோ அதுக்கு உண்டான கடன் வாங்கிக்கும். அந்த கடன் வாங்கினால் அவனுடைய மனநிலை ஓட்டம் அதிகமா இருக்கும். ஐயோ மாசம் மாசம் கட்டணும் அந்த ஓட்டம். அப்ப அந்த ஓட்டத்தினால என்ன ஆகும், அவங்க சோம்பேறியாக மாட்டாங்க. அப்ப நோய் இருக்காது இல்லையா, இன்னும் உண்மை. அதுல ஜாதக ரீதியாகவும் கடன் கொஞ்சமாவது கடன்னா நம்ம அந்த கமிட்மெண்ட் கொஞ்சமாவது இருந்தால் மட்டுமே தான். ஆனா ஒரு சிலருக்கு நான் என்ன பண்ணாலும் கடன் அடைக்கவே முடியல, என்னால வந்து நகை திருப்பவே முடியல, எதிர்த்தாலும் பேங்குக்கு நகை போயிட்டே இருக்கு, வீட்டை என்னால் அடைக்க முடியல, வீடு இயல. இப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். எப்ப கடன் கொடுத்தால் வாங்கினால் தீரும், எந்த கிழமை எந்த திதி எந்த ஓரை. அப்ப இந்த இந்த நாள்ல இவங்களுக்கு எந்த கடவுளை வழிபடணும், எந்த கோயிலுக்கு போகணும், இந்த கான்செப்ட் தான் இவங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப இந்த கோயிலுக்கு போகக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு வழி வழியா வந்த விஷயங்களை நிவர்த்தி ஆயிடும். ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்க மேச லக்னம் ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். இப்போ டவுட் வரும், நானே சொல்லிடுறேன். மேஷ ராசியா இருக்காங்க, ரிஷப லக்னமா இருக்காங்க, ரெண்டு விஷயத்தையுமே எடுத்து அந்த ரெண்டு விஷயத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு கோயிலுக்குமே கரெக்டா. எனக்கு டவுட் ஏன்னா நிறைய லைவ்ல இது வந்திருக்கு, எனக்குமே தனிப்பட்ட முறையில அந்த டவுட் இருக்கு. ஏன்னா லக்னத்துக்குன்னு தனியா நம்ம சொல்ல முடியாது. அப்ப ராசி 12 ராசிக்குள்ளே 12 லக்னம் அடங்கி இப்ப எல்லாத்துக்குமே மேசராசி மேச லக்னமா இருக்காது இல்லையா, அப்ப ரெண்டு விஷயமா ஆட் ஆகுது. அப்ப இதை வந்து அவங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்ப மேச ராசி மேச லக்னம் அவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையில இருந்து நிவர்த்தி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபாடு வந்து வராகி அம்மனை வழிபடணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது வந்து வீட்டிலையும் வெளியிலையும் சரி வராகி அம்மனை வழிபாடு செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்யணும். திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இல்லாட்டி தெற்கு. இது எதுக்கு கிழக்கு தெற்குனா இந்த கிழக்கு தெற்கு திசையில நின்று நீங்க வந்து ஒரு கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலும் சீக்கிரம் அடைஞ்சிடும். இது வந்து அது விஷயம். அடுத்தது தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை. இப்போ வந்து ஒரு கண்டினியூட்டி போட்டுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு கிழக்கு தெற்கு முகமா நின்று கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலோ உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ அந்த திதின்னு சொல்றோம், இப்போ நம்ம வந்து என்ன திதி எந்த ஓரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஓரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஓரையில கடன் அடைக்கிறது ரொம்ப நல்லது. புதன் கிழமையில புதன் ஓரை புதன் கிழமையில புதன் ஓரையில கடன் அடைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அந்த கிழமைன்னு சொல்லி ஞாயிறு செவ்வாய் நம்ம வியாழன்னு சொல்லல, அப்ப இந்த புதன் ஓரைங்கும் போது புதன் கிழமையில முதல் ஓரையா வரும், அடுத்தது மூணு பார்ட்டா இருக்கு. அதனால அந்த புதன்கிழமை இவங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த இந்த நாள்ல நான் வந்து நாள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஓரை சொல்லியிருக்கேன், திசை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வழிபடக்கூடிய வழிபாட்டு தெய்வத்தை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு பேங்க்லேருந்து கூப்பிடுறாங்க, இப்போ வந்து அது திங்கக்கிழமையாக மாறுது, நான் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ நான் போகலாமா வேண்டாமா. அது வந்து தன்னை போல கூப்பிடுறது, தன்னை போல கூப்பிடுறாங்க. அப்ப அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த திங்கக்கிழமை வாங்குறீங்க, அந்த வாங்கின கடன் எதுக்காவது ஒண்ணுக்கு உபயோகப்படுத்துவீங்க இல்லையா,
அந்த உபயோகத்தை வந்து செவ்வாய்க்கிழமை நீங்க புதன் இந்த வியாழக்கிழமை புதன்கிழமை செஞ்சுக்கோங்க. அப்ப அந்த ஓரை பார்த்து செஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்ப நம்மளா செய்யறது எல்லாமே ஓரை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அப்ப என்ன ஆகுனா சீக்கிரம் அதுல இருந்து விடுபடுவாங்க. அப்ப இவங்களுடைய கோயில் வந்து உத்தரகோஷ மங்கர், உத்தரகோஷ மங்கை ராமநாதபுரம் ராமேஸ்வர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கை கோயில்ல மங்களநாத சுவாமி, இதையும் திருச்சந்திரையும் வழிபட்டா இவங்களுக்கு கடன் தெரியும் மேஷராசிக்காரங்க, சரிங்களா? அப்ப இந்த ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நீங்க கடன் அடைக்கணும். அப்ப இந்த திரு இப்ப நீங்க வந்து வராகி அம்மன் சொல்றீங்க, அது ஒரு வழிபாடு. இது என்னன்னா வராகி அம்மன் என்பது தின வழிபாடு, தின வழிபாடு. இந்த உத்தரகோஷை மங்கை மங்களநாத சுவாமி திருச்செந்தூர்ல வருடவரு, வருடத்திற்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தா வம்ச ரீதியா நம்மளுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். இவ்வளவுதான். சரி, ரிஷப ராசி ரிஷப லக்னம், அவங்க வழிபடக்கூடிய ஒரு கடவுள் வந்து சிவபெருமான். திசை வந்து கிழக்கு தெற்கு. தினம் வந்து பார்த்தீங்கன்னா கிழமை வந்து புதன் வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ வச்சு வழிபடணும். இப்ப துளசி வந்து நம்ம மேசராசிக்கு புதன்கிழமை சொன்ன மாதிரி இவங்க வந்து மல்லிகைப்பூ உதிரிப்பூ எடுத்து மகாலட்சுமிக்கு அவங்க வழிபடணும். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாள். இது வந்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு உகந்த. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு வழிபடக்கூடிய தெய்வம் வந்து முருகன். முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு. இப்போ இந்த திசை என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்த கொடுக்கறது ஒரு விஷயத்த வாங்குறது அந்த திசையில நின்று வாங்கிக்கணும். இது ரொம்ப முக்கியமா எடுத்துக்கோங்க. புதன் வெள்ளி கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி செவ்வாய் ஓரை, செவ்வாய் ஓரையில புதன் வெள்ளியில செவ்வாய் ஓரையில நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. செவ்வரளி பூ முருகனுக்கு வழிபடும். இப்ப நம்ம வழிபடக்கூடிய கடவுளுக்கு சொல்லியிருக்கோம்ல, அதுல வந்து பூ சொல்லியிருக்கோம். இப்ப அது தாமரை மல்லிகை சொல்லியிருக்கோம், துளசி சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ வைத்து சிவனுக்கு வழிபடுங்க. இவங்க போயிட்டு வரக்கூடிய கோயில் நீங்க வந்து வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வர கோயில் வந்து பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும். அடுத்து கடகராசி கடக லக்னம். இந்த கடகம் வந்து கால புஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம், தாய்ஸ்தானம். அங்க வந்து குரு எல்லாம் உச்சமாவார். அப்ப அந்த அங்க யாரு நீசமாகறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசமாவார். அப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு அடிக்கடி சளி தொந்தரவு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்ப இந்த கோயிலுக்குள்ள இந்த மாதிரி செஞ்சா கடன் போக உங்களுடைய உடம்பு நிலையும் கொஞ்சம் பலப்படும். அப்ப இந்த காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராமரை வழிபட வேண்டும். ராமர் ஸ்ரீராமனை வழிபட்டு மேற்கு வடக்கு முகமாக உங்களுடைய திசையை எடுத்துக்கோங்க. திங்கள் வியாழனை கிழமையா எடுத்துக்கோங்க. குரு ஓரையில சிவனை வழிபடணும், குரு ஓரையில சிவனை வழிபடணும். அப்ப இந்த வழிபாட்டு முறையில குருக்கு சுண்டக்கடலை, உங்களுக்கு ஏதாவது நைவேத்தியம் பர்டிகுலரா சொல்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு நார்மலா பண்றது நீங்க சுண்டல் இந்த மாதிரி எடுத்து நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து போகக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயில், பசுபதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷம். வருடத்திற்கு ஒரு முறை போங்க, நல்ல விசேஷம் உண்டு. சிம்ம ராசி சிம்ம லக்னம். இந்த ராசி லக்னத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா விநாயகரையும் சிவனையும் வழிபடுங்க, விநாயகரையும் சிவனையும் வழிபடுங்க. திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு. தினம் ஞாயிறு வியாழன் வெள்ளி, ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த திசையும் இந்த நாளையும் குறிச்சுக்கோங்க. சூரியன் பிளஸ் செவ்வாய் ஓரையில இவங்க இதை செய்யலாம். சூரியனுடைய ஓரையிலையும் செவ்வாய் ஓரையிலும் கடன் வாங்கிறது கொடுக்கறது. அந்த இப்ப எல்லா நாளுமே ஒவ்வொரு ஓரை இருக்கு, எல்லா நாளுமே ஓரைகள் வந்து ரொட்டீனா வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த நாள் அந்த கிழமையில் அந்த திசையில இருந்து இவங்க பண்ணா ரொம்ப நல்லது. விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபடும். ஆமா, விநாயகருக்கு அது சாணம், நம்ம வந்து சாத சாணத்திலேயோ இல்ல மஞ்சளையோ விநாயகர் பிடிச்சு வழிபட்டு வந்தா ரொம்ப நல்ல விசேஷம் இருக்கு. கோயில் பாத்தீங்கன்னா திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும், வருஷத்துக்கு ஒரு முறை. ஓகேங்களா? இது இந்த கோயில் எதுக்குன்னா வழி வழியா கடன் தீராத பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கும். அதுக்குதான் வந்து நம்ம இந்த கோயில்கள் இப்ப ஒண்ணுல கர்ணநாதனுக்கு கோயில் இருக்கு, முடுக்குக்கு கோயில் இருக்கு, நட்சத்திரங்களுக்கு கோயில் இருக்கு, ராசிக்கு கோயில் இருக்கு.
கடனுக்குன்னு கோயில்கள் ஒரு சிலர் தான் இருக்கு. அப்படி நம்ம அந்த 12 ராசி லக்னத்துக்கு நம்ம கோயில்களை கொடுத்துருக்கோம். இதை போயிட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல விசேஷம் உண்டு பண்ணும். கன்னி ராசி, கன்னி லக்னம், அவங்க வந்து சிவனையும் ஐயப்பனையும் வழிபடணும். சிவபெருமானையும் ஐயப்பனையும் வழிபடணும். அடுத்தது காவல் தெய்வங்களை வழிபடணும். காவல் தெய்வம், இப்போ அவங்க வீடு கூடியிருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக. காவல் தெய்வங்களுக்கு மற்ற தெய்வங்களோட வழிபாடு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், பவரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காவல் தெய்வம், காக்கக்கூடியவங்களை ரொம்ப மதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து காவல் தெய்வத்தை வழிபடணும். திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு. கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு புதன் வியாழன். ஓரை அப்படின்னா புதன் சுக்கிரன் குரு. ஓரை இந்த ஓரையில் நீங்கள் வந்து நவகிரகத்தை வழிபடணும். இப்போ ஒவ்வொரு ஓரையில் நான் என்னென்ன வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் குரு ஓரையில் நவகிரகத்தை நவதானியம் வைத்து வழிபடணும். நவதானியத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அரிசியும் போட்டுக்கோங்க. அந்த நவதானியத்தை வச்சு நவகிரகம், இப்போ சரி என்னென்ன நவகிரகத்துக்கு வழிபடணும்னா 9 பிள்ளையார் பிடிச்சுக்கோங்க, அதுவே நவகிரகம். 9 பிள்ளையார் பிடிச்சிட்டு அந்த 9 பிள்ளையாருக்கும் ஒரு வழிபாடு செஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி கரைச்சி விட்டுருங்க. அது அந்த தானியங்களோட எங்கே கரைச்சி விடணும், செடிகளுக்கு. அப்போ உங்களுக்கு அந்த கன்னி, கன்னின்னா என்னன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6 இடம், ருணர் அன ரோகம்னு சொல்லுவாங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்தில் யார் இருந்தாலுமே ஏதோ ஒரு உடலால் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அது 100%. நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னம்னா ஒன்றா மூச்சு திணறல், நரம்பு பிரச்சனை, ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து தீராத ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அது வந்து மெயின் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அப்போ அது இந்த வழிபாடு, அதனால தான் நவகிரக வழிபாடு அதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து கோயில் பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டை கோயில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாட்டு வரணும். இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய அமைப்பு. 7 ராசியாகிய துலா ராசி, துலா லக்னம். துலாம் என்பது தராசு. அப்போ துலா லக்னத்தில் இப்போ துலா ராசியில் இருக்காங்க, துலா லக்னத்தில் இருக்காங்க, ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாராவது கீழே இறங்கி டவுன் ஆகுனாங்கன்னா இவங்க பிடிச்சி இழுத்துருவாங்க, தூக்கி விட்டுருவாங்க. நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க. இப்போ வந்து துலா ராசி துலா லக்னத்தில் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, இப்போ ஒரு அப்பா வந்து டவுன் ஆகிட்டாரு, கணவன் டவுன் ஆகிட்டாரு, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆண் டவுன் ஆகிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி தூக்கி அவங்க கரையேற்றிடுவாங்க, இல்லை அவங்கள அவங்க காப்பாற்றுவாங்க. ஏன்னா துலாத்துக்கு வந்து துலா தராசு எப்போவுமே இப்படி பிடிச்சி பிடிச்சி இழுக்கக்கூடியது, அது வந்து நம்மளுக்கு உயர்வு ஸ்தானத்தை கொடுக்கும். அப்போ மெயினான ஒரு சின்ன டிப்ஸ் இதில் சொல்கிறேன், துலா ராசி துலா லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன தராசு வாங்கி தினமும் இப்படி பிடிச்சி பிடிச்சி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, அவங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும், 100% நல்லா இருக்கும். அது ஒரு பரிகாரம். நீங்கள் அப்போ உங்களுக்கு சில தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து அந்த ராசிக்காரங்க அவங்களோட ஆஃபீஸ், சொந்த ஆஃபீஸ் இருந்தால் துலா அந்த தராசு வச்சு சின்னதாக வாங்கி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு வழிபடும். இது நடக்கலைன்னா, ஏதாவது நல்லது நடக்கலைன்னா அவங்க கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக. ஓகேவா. சரி, அப்போ இந்த துலா வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னா முருகர், ஆஞ்சநேயர். அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணிட்டு வராரு அப்படியே ஒரு சஞ்சீவனி மேலேயே ஒரு விஷயத்துக்காக பேத்தெடுத்துட்டு வர. அப்போ அவங்க வந்து மக்களுக்காக தம் குடும்பத்துக்காக தண்ணியை அர்ப்பணிப்பாங்க, அந்த ஒரு பவர் அந்த ராசிக்கு உண்டு. காவல் தெய்வங்களே அவங்க வழிபட்டு வரணும், முருகர், ஆஞ்சநேயர், காவல் தெய்வம். திசை வந்து கிழக்கு தெற்கு. தினம் வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அடுத்தது வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்களில் அவங்க பண்ணிக்கலாம். ஓரைன்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு தாமரை விதை கொண்டு அர்ச்சனை செய்யணும். தாமரை விதை, இந்த தாமரை விதை கொண்டு அர்ச்சனை பண்ணி ஏன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே நீர் கலந்து ஏதாவது ஒரு செடிக்கு போட்டால் ஒரு நீர் நிலையில இவங்க வந்து அந்த தாமரைக்கு அர்ச்சனை பண்ணி கையில் வச்சுக்கணும். அந்த வச்சது எங்கேயாவது அவங்க போவாங்க இல்லையா, ஒரு வெளியூருக்கோ எங்கே போகும்போது ஒரு மலை சார்ந்த இடம், நீர்நிலை சார்ந்த இடத்துல தூவிட்டு வந்தால் அந்த கடன் அதோட போயிடுச்சு, அதை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டியது திருச்செந்தூர், இவங்களுக்கும் திருச்செந்தூர். அடுத்தது விருச்சிக ராசி, விருச்சிகம் இடம் ஒரு காலபுருஷத்துக்கு 8 கண்டகமா ஒரு 8 வந்து நம்ம வந்து கண்டம்னு சொல்றோம், ஆனா அதிர்ஷ்டமும் அங்கேயேதான் இருக்கு. ஒரு பெரிய தலைவரா இருக்காங்க, ஒரு பெரிய கட்சியில ஆளுமையா இருக்காங்கன்னா அவங்க விருச்சிகத்துலதான் பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த விருச்சிகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் நோட் பண்ணி பார்த்தா அவங்க ஆளுமையில திறனாதான் இருப்பாங்க, அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய உண்டு. அப்ப அந்த தசா காலம் வரும்போது கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கிட்டா
அவங்க முன்னேறிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடியது காவல் தெய்வமும் முருகனை வழிபட்டு வரணும். திசை மேற்கு வடக்கு, தினம் வந்து செவ்வாய் வியாழன். இந்த திசையில இவங்க எல்லா விஷயத்தையும் செய்யலாம். செவ்வாய் குரு ஓரையில முருகனுக்கு வேல் பூஜை செய்வாங்க தெரியுமா, வேல் மாறல் வேல் பூஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க. நம்ம கோயிலுக்கு போய் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு வேல் வாங்கி வேலுக்கு பூஜை. நான் என்ன பூஜை பண்ணா உதிரி பூ வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப அந்த வேல் பூஜை நீங்க செய்ய செய்ய அந்த விருச்சிகத்துக்கு நீங்க உயர்ந்து நின்றுவீங்க. ஓகேவா? இது வந்து இப்ப இங்க எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, புண்ணை நல்லூர் முத்துமாரியம்மன் கோயில் தஞ்சாவூர், இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போகிறது உங்களுக்கு விசேஷமான ஒரு. 9 தனுசு, பிறப்பு பிறப்பு தனுசில் பிறப்பு அறிவு, சரிங்களா? அப்போ தனுசு லக்னம், தனுசு ராசியில ஒரு பாக்கியம் இருந்தாதான் பிறக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது 9 இடம், கால வருஷத்துக்கு 9 இடம், குரு வீடு அது திரிகோணத்துல அது 9, அப்படி எல்லாம் கலந்தது அது தனுசு. அப்ப வில்லு, ராமருடைய அமைப்பு வில்லு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடும் ஜீவ சமாதிகளுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் மோட்சத்துக்கு உண்டான வழிபாடே அங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க, இந்த லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதில் ஒரு சிலராக பார்த்தீங்கன்னா ஆன்மீகமாக நிறையா இருப்பாங்க, ஆன்மீகவாதி, நிறைய கடவுள் பக்தி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ அது திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வடக்கு, தினம் வந்து வியாழன் வெள்ளி. இந்த கிழமை ஓரை குரு சுக்கர ஓரையில் சுமங்கலி பூஜை செய்யணும். அம்பாளுக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா மஞ்சளால நீங்க ஏதாவது கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அபிஷேகம் செய்யறதுக்கு. சுமங்கலி பூஜை செய்வாங்க இல்லையா, 7 பெண்கள், 5 பெண்களை கூப்பிட்டு சுமங்கலி பூஜை அவங்க செஞ்சுட்டு வந்தா கடன் இருந்து கண்டிப்பா இவங்க நிவர்த்தி ஆயிடுவாங்க. இவங்க போகக்கூடிய கோவில் வந்து திருவானைக்காவல் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா தீராத ஒரு பிரச்சனை நீர் போல கடைஞ்சி. அடுத்து மகர ராசி, மகர லக்னம். மகரம் என்பது கால புருஷத்துக்கு 10 இல்லையா. அப்போ இந்த 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், ஒருத்தருக்கு தொழில் அமையல, இது வந்து கடனு போக ஜாதக ரீதியாக இவங்களுக்கு செயல்படும். இந்த வழிமுறை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நான் கடனுக்கு தான் இந்த ஓரை திதி இந்த நாள்லாம் எடுத்துக்கலாம்னா எல்லா விசேஷத்துக்குமே எடுத்துக்கலாம். அது பர்டிகுலரா சொல்லணும், நீங்க எல்லா நல்லதுக்குமே நல்லதுக்கு தான் நம்ம செய்யணும் இல்லையா. அப்போ இந்த மகரம், இந்த மகர வழிபா மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க டக்குன்னு இதெல்லாம் சிக்கிக்குவாங்க, எதிலையாவது போய் சிக்கிட்டு வெளியில் வர மாட்டாங்க, அவங்களுக்கு வரவும் தெரியாது. இந்த முதலை அப்போ யோசிக்கிற திறன் கம்மி, அதனால இந்த வழிபாடு அவங்களுக்கு அந்த திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ அதுக்கு வழிபாடு வந்து பெருமாள் முருகன், அதை வந்து வழிபாடு பண்ணுங்க. திசை வடக்கு மேற்கு, தினம் வந்து புதன் வெள்ளி. புதன் சுக்கரன் ஓரையில குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாட சொல்லுங்க. இவங்க வந்து புதன் சுக்கர ஓரையில குலதெய்வத்தையும் நீங்க முன்னோர்களையும் வழிபட்டா இந்த 10 கர்மா, ஏன் முன்னோர்கள்னா கர்மாஸ்தானம் அது. அப்ப சனி பகவானோட அமைப்பு கர்மாஸ்தானம். இப்ப ஒச்சமா இருக்கு, பாதியில ஏதாவது நிக்குது, பாதியில எல்லாமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, கற்ற வீடு பாதிரி இப்படி எல்லாமே பாதிங்கிறது முழுமை பெறக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து இதுல உண்டு. இதுல போகக்கூடிய கோயில் வந்து திருநீர்மலை ரங்கநாத பெருமாள், திருநீர்மலை ரங்கநாத பெருமாள். இதை வந்து நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கும்பராசி கும்ப லக்னம், இந்த கும்பராசி கும்ப லக்னம் அப்படின்னா 11 இடம், கால புருஷத்துக்கு 11. கும்பத்துல நீர் இருக்கா, மண் இருக்கா, தகரம் இருக்கா, தங்கம் இருக்கான்னு தெரியாது, ஆனா கும்பம்னு பார்த்தா கும்பிடுவோம். அப்ப கும்பிடக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு உண்டு இல்லையா. அப்ப கும்பம் என்றால் கையெடுத்து கும்பிடக்கூடியது. அந்த ராசிக்காரர்கள் என்னைக்கு கொஞ்சம் ஒரு கீழே இறங்க மாட்டாங்க, ஐயோ நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் நடக்கணும், ஒரு பர்ஃபெக்ஷன் வச்சிருப்பாங்க, அவங்களோட வழிமுறையே தனியா இருக்கும். அப்ப அவங்க வந்து பைரவரையும் முருகனையும் வழிபட்டு வரணும். கிழக்கு தெற்கு இந்த திசை உங்களுக்கு தினம் பாத்தீங்கன்னா புதன் வெள்ளி, செவ்வாய் சுக்கரன் ஓரையில பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து 5 முகம் விளக்கேற்றி ஹனுமன் அம்மனை வழிபடணும், ஹனுமனையும் அம்மனையும் வழிபட்டு வரணும். இவங்க கோயில் பார்த்தீங்கன்னா சுசீந்திரம், சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய தானு மாலிய சுவாமி ஆஞ்சநேயர் கோயிலை கும்பிட்டு வரணும். இதை வந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய. மீனம் கால புருஷத்துக்கு 12 இடம் மோட்சம். அப்போ மீனம் அப்படிங்கிறது மெயினான விஷயம், மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, எந்த கு
கோயில மீன்கள் இருக்கோ குளம் எல்லாம் இருக்கும் இல்லையா, மீன்களுக்கு உணவு போட்டுவாங்க. நீங்க முற்பிரிவில செய்த பாவம் இப்பிரவையிலும் அடுத்த பிரிவும் தொடராமல் இருக்கும். மீன்களுக்கு வந்து நம்ம எப்பிரவையிலும் செய்த பாவம் இப்பிரவையும் செய்து அடுத்த பிரிவையிலும் தொடராமல் இருக்க நம்ம வேணும்னா மீனுக்கு உணவு போட்டுவோம். ஏன்னா மீனுங்கிறது ஒரு அவதாரம் இல்லையா, மச்ச அவதாரம். மீனுக்கு தோஷம் கிடையாது, மீனுக்கு தோஷம் கிடையாது இல்ல உண்மையா, மீனுக்கு தோஷம் கிடையாது. அப்ப மீன் உடைய அந்த மீன ராசி மீன லக்னருக்கு கண்கள் அழகா இருக்கும், அவங்களுடைய வந்து ஐ இது நல்லா இருக்கும். எல்லா விஷயத்துலயும் வந்து தன்னை தனியா தெரியணும்னு காட்டிக்குவாங்க. 10 பேர் நிற்பாங்க, அவங்க மட்டும் தனியா தெரியணும், இது அவங்களுடைய எண்ணமே. அப்ப இதெல்லாம் அந்த அமைப்புக்கு உண்டு ஓகேங்களா. அப்ப அதுல படிப்புக்கு உண்டான அறிவு, இப்ப அங்க வந்து புதன் நீசம், அப்போ படிப்பு சார்ந்த அறிவு கம்மியா இருக்கும், தொழில் சார்ந்த அறிவு ஜாஸ்தியா இருக்கும். இன்ஜினியர் டாக்டர் ஆக மாட்டாங்க, ஆனா ஒரு பியூட்டிஷியன் கொடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க, அவங்க கிட்ட என்ன பிடிக்குங்க அந்த வேலையை நீட்டா செய்வாங்க, புரியுதுங்களா. அப்ப இந்த ராசிக்கு அந்த ஒரு விசேஷம் உண்டு. சரி, அவங்க பாத்தீங்கன்னா சிவனையும் முருகனையும் வழிபடணும், கிழக்கு தெற்கு திசையை வழி திசையில ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த 4 நாட்களையும் அவங்க எடுத்துக்கலாம். செவ்வாய் குரு ஓரையில மீன்கள் மற்றும் ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் அந்த டிப்ஸ். அப்ப ஜீவராசிகள்னா நாய் பூனை அப்புறம் இவங்களுக்கு மாடு இதுக்கெல்லாமே நம்ம ஜீவரா அந்த ஜீவராசிகளுக்கு பண்ணும்போது இவங்களுக்கு வரக்கூடிய விபத்து முன்கூட்டியே தெரிஞ்சிடும், அதுலேருந்து அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஒருத்தர் தெரியாம தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது பண்ணும்போது அவங்க இதில் அவங்க வந்து ஒரு கந்த சஷ்டி விரதம் இருந்தால் காந்த சக்தியை பெற்றுக்கலாம், அவங்க மோட்சத்துக்கு உண்டான அமைப்பை இது இது பண்ணிக்கலாம். அது கோயில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையாரை. இப்போ 12 ராசிக்கு 12 லக்னத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவங்க ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா அவங்க டவுட் இல்லை, கண்டிப்பாக கேள்விகள் வந்து இருக்கும். அந்த கேள்வியை கூட நம்ம அடுத்த வர லைவ்ல கூட நம்ம கண்டிப்பாக, நீங்கள் அது இல்லாமலே நிறைய விஷயம் வந்து அடுத்தடுத்த லைவ்ல வந்து ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நேயர்களுக்கு உங்களுடைய கேள்விகள் கேட்கணும்னா இப்போ நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9944557977 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.